அவன் எவன் அவன் எச்சு ராஜா தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னவன் பேடிப்பய வீட்டில் கொடுறான். நேரடியா பேசுறா தைய நீ ஆம்பளையா இருந்தா ஒருத்தருக்கு பொருந்தவனா இருந்தா தன்மான சிங்கம் தந்தை பெரியார் சிலையை உடைப்பியா தொலைச்சிரும் ஒண்ணு இல்ல மோடியே தொலைச்சிரும். இங்க வந்தாருனா மோடி நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒண்ணு நம்ம தாய் வந்து இது தாண்ட அப்பான்னு சொன்னா அப்பாவுக்கு தெரியும். எச்சராஜ் அம்மாவுக்கு யாரு அப்பாவோ தெரியல அவங்க ஆத்தாதான் யார் சொல்லணும். இவன் யாருக்கு பிறந்தவனோ ஈன வீண பிறவியில இவன்லாம் பேசலாமாயா பெரியார பத்தி. ஊருக்கு ஒரு லீடர், அவனுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்டி பட்டாலும் எல்லாம் பிசினஸ்ல பூந்துறானுங்க பிளகாட்ஸ். ஆயிரக்கணக்கான கோடிய வங்கியில திருடி வெளிநாட்டுல போய் செல்பா செட்டில் ஆனவன் பூரா மோடியோட போட்டோ எடுத்தவன் தாண்டாப்பா. கிணத்து தண்ணிய மக்களுக்கு தராத ஓபிஎஸ் எப்படி நாட்டு மக்கள் அழுது பண்ணுவான். பன்வாரிலேயில் சேடுன்னு ஒரு அடவான இது கடை இருக்கு, மூக்குத்தி பொம்மனை வைப்பாங்க கம்மல் எல்லாம். அதனால எனக்கு பன்வாரில் ஞாபகம் வருது, எனக்கு அவ்வளவு ஞாபகம் தெரியாது. கவர்னர் பேர்லாம் அவர்கிட்ட இவனுக்கெல்லாம் சேர்ந்து தயாரியா அடவான வச்சானுங்க தமிழ்நாட்டை டைரக்டா மோடிக்கு. இவர் தான் புரோக்கர் பன்வாரிலால். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது வாஸ்தவம். வாஸ்தவம் அரசியல் வாழ்க்கையில் குற்றங்களை புரிந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாவின் வாழ்க்கையில் இனி நிம்மதி என்பதேது. உலகில் அமைதியும் மகிழ்வும் மற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும் அரும்பிட முடியாது. முடியாது முடியாது. துரோகியாக இருந்து கொண்டே சசிகலா பொய் தோட்டத்திலே அனுபவித்த அனைத்து இன்பம், அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிவிட்டோமே என்ற தற்காலிக மகிழ்ச்சி, முதலமைச்சர் ஆக போகிறோமே என்ற பகல் கனவு, அனைத்தும் வேரோடு அற்று போய்விட்டன. அமைதியடிந்தது, புயல் நெடுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. ஒழிந்தது ஒழிந்தது சசிகலாவின் ஆணவம், இபிஎஸ் ஓபிஎஸ்இன் கர்வம், அதிமுகவின் அகம்பாவம் அனைத்தும் ஆர்கே நகர் தேர்தலோடு அடியோடு வெற்று போய்விட்டத. குணத்தை இழப்பவர் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவர் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. உண்மை உண்மை. அதிமுக என்ற கட்சியை உடைத்தாய், எம்எல்ஏக்களை கூவத்தூரிலே அடைத்தாய், மந்திரியிலே எம்பிக்களையும் பிரித்தாய், இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கிலே பெங்களூர் சிறைச்சாலையிலே அடைப்பட்டாய். இனி சசிகலாவின் வாழ்க்கையிலும் அதிமுக கட்சியின் எதிர்காலத்திற்கும் இறுதி வரை நிம்மதி என்பது ஏதாவது வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னாவன் ஒருத்தருக்கு பொருந்தவனா இருந்தா நம்ம எல்லாருக்கும் சொல்ற ஒண்ணு நம்ம தாய் வந்து இது தாண்ட அப்பான்னு சொன்னா அப்பாவுக்கு தெரியும். எச்சராஜ் அம்மாவுக்கு யாரு அப்பாவோ தெரியல அவங்க ஆத்தாதான் யார் சொல்லணும். ஏண்டா டேய் தந்தை பெரியார் சிலையை உடைக்கிறது அவ்வளவு தைரியமா உனக்கு வந்துருச்சாடா பிஜேபிக்கு? காலே இல்லாத போய கால் ஊன்றானா தமிழ்நாட்டுல தொலைச்சிருவானுங்க தமிழ்நாட்டு சொன்னாங்க. யார் மேல கை வைக்கிற தந்தை பெரியார் நம்ம யாருமே கிடையாது. துண்ட தோல்ல போட முடியாது, கக்கத்தில் வைக்கணும், காலை செருப்பு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு போகணும். சில இடத்துல திருவிழ கோயில போக கூடாது, உள்ள அந்த வழி ரோட்ல போக கூடாது. தன்மான சிங்கம் தந்தை பெரியார் சிலையை உடைப்பியா தொலைச்சிரும் ஒண்ணு இல்ல மோடியே தொலைச்சிரும். இங்க வந்தாருனா மோடி நாங்கள் எச்சரிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக சார்பாக எச்சரிக்கிறோம். தந்தை பெரியார் எப்பேற்பட்டால் இவன் யாருக்கு பிறந்தவனோ
ஈனப்பிரவியில இவன்லாம் பேசலாமாயா பெரியார பத்தி? அவ்வளவு கேவலமாயிடுச்சா தமிழ்நாடு? நினைச்சிட்டு இருக்கான் இது எந்த நாட்டுல, அயல் நாட்டுல பிறந்தவனா இல்ல வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனா? வெளிநாட்டுக்காரனுக்கு பிறந்தவன் மட்டும்தான் சொல்லுவான் தமிழ்நாட்டு சேர்ந்தவன், தமிழ்நாட்டு அதாவது தந்தை பெரியாரை பேசக்கூடியவன், வெளி மண்ணில் பிறந்தவனாகத்தான் இருக்குமே தவிர தமிழ் மண்ணை சேர்ந்தவனாக இருக்க மாட்டான். இதோ தளபதி அறிவிச்சிருக்காரு, குண்டர் சட்டத்துல பாயணும், உள்ள வைக்கணும், வைக்கலன்னா என்ன நடக்கணும் வச்சு ராஜாக்கே தெரியும். தளபதியோட சத்த ஒரு குரல் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, தமிழ்நாடு கொந்தளிச்சுடா, அப்படி அதிரும்டா தமிழ்நாடு. ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அன்னைக்கே எங்க தாத்தா சொல்றா, எங்க சித்தப்பாவுடைய தந்தையார் என்னுடைய தாத்தா, ஊருக்கு ஒரு லீடர், அவனுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்டி பட்டாலும் எல்லாம் பிசினஸ்ல பூந்துறானுங்க. பிளகாட்ஸ் எந்த வருஷத்துல சொன்ன டைலாக்கு இப்ப அப்படி நெருப்பு பொறி கிளம்புது. காரணம் ரெட்டையில இருந்தது பிந்தி எம்ஜிஆர் ஐயா ரைட்டு, இந்த அம்மா மரியாதை கொடுக்க வேண்டும். ரெண்டு அலையும் போயிடுச்சு. இவனுக்கு வெறும் காம்பு வச்சுட்டு அலையிறானுங்க, ஹலோ 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 ஹலோட சீட்டுக்கு காம்பு. அதுவும் இப்ப சொல்றேன், இனி உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, எம்பி தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சூரியன் சுட்டெரிச்சு இந்த வெறும் காம்ப மண்ணோட மண்ணாக்கி மக்கி புதைந்து அதிமுக அரிச்சுவடி தமிழ்நாட்டில் இல்லாமல் போகக்கூடிய ஆள் வெகு தூரத்தில் இல்லை. முடிஞ்சதுரா சாப்பிட்டோம் அதிமுக அவ்வளவுதான் கிடையாது. எனக்கு ஒரே சந்தேகம் தான், இத்தனை ஐடி ரைட் சிபிஐ நடந்தது ஏதாவது ஒரு பக்கம் தப்பு இருக்கணும். ஒண்ணு சிபிஐ ஐடி தப்பா, இல்ல இந்த திருட்டு பேமானிங்க தப்பா, யார ஒருத்தர் தப்பா இருக்குமா இல்லையா? கிணத்து தண்ணிய மக்களுக்கு தராத ஓபிஎஸ் எப்படா நாட்டு மக்கள் அழுது பண்ணுவான்? அவன் ஊர்ல அவ்வளோ பெரிய கேணியை வச்சுட்டு காவேரியில் தர மாட்டான்னு சண்டை போடுறமே, முதல்ல ஓபிஎஸ் உதைக்க வேண்டா. இந்த ஊர் மக்கள் சேர்ந்து வெள்ளமண்டிக்கான இபிசி விடக்கூடாது, எல்லாம் வச்சதும் கூடிய விரைவில் இந்த ஆட்சி கவர்த்தான் போகிறது. நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், அதுவா கவுந்தரும். எங்க தேனம்பேட்டை வீட்டில் சிதம்பா வீட்டுல பன்வாரில் சேர்ந்து ஒரு அடவான கடை இருக்கு, மூக்குத்தி பொம்பளைங்க வைப்பாங்க கம்மல் எல்லாம். அதனால எனக்கு பன்வார் இல்லாத ஞாபகம் வருது, எனக்கு அவ்வளோ ஞாபகம் தெரியாது. கவர்னர் பேர்லாம் அவர்கிட்ட இவனுக்கெல்லாம் சேர்ந்து தயாரிக்க அடவான வச்சானுங்க தமிழ்நாட்டை. டைரக்டாக மோடிக்கு இவன் புரோக்கர் பன்வார் இல்லால் மொத்தம் அடமானம் வச்சானுங்களா. என் ஆட்சி ஓட்டுறமே எவ்வளோ கேவலமான அரசியல், தமிழ்நாட்டை அடமானம் வைத்து அதிமுக அரசை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பாவம் நீட் தேர்வால அனிதான்ற ஒரு குழந்தை பாவம் செத்து போச்சு சர்க்கரை பொண்ணு, ஏழை கூலிக்காரனோட தொழிலாளி பொண்ணு, அன்றாட சம்பளம் கஷ்டப்பட்டு எந்த கல்லூரியில் அதுக்கு இடம் கிடைச்சிருக்கையா? முதல் இடம் அந்த பொண்ணு தான் தருவாங்க. கீழ் ஜாதி பெண் வேற, தப்பா சொல்ல, ஜாதியை தப்பா சொல்ல, அது சமுதாயத்தில் அவங்க வந்து கீழே இருக்கிறவங்க முதல் சீட் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பேமானி மோடி பய போட்ட சட்டத்தை இந்த தாயோலிங்க இவனுங்க சரின்னு ஆமாம் போட்டுட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு எதிர்காலம் சமுதாயத்தையே தமிழ்நாட்டு மக்களை அழிச்சுட்டானுங்கயா, முடிஞ்சு போச்சியா கதை? இனிமேலமான டாக்டர் ஆக முடியாதாப்பா. மக்கள் வாழ்க்கையடாய் நல்லா இருப்பீங்களா நீங்க? 2000 மீனவர்கள் காணும் கேரளால, தமிழ்நாட்டில் இந்த புயல்ல இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட்டு வேட்டை ஆடிட்டு இருக்கானுங்க ஆர்கே நகர்ல பேமானிங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஐயா நான் தப்பா சொல்ல, அவர் நூற்றாண்டை கொண்டாடுதலை கொண்டாடட்டும், ஒருத்தர் கொண்டாடட்டும், ஒருத்தர் போட்டுப்பாடா, ரெண்டு பேருமா செய்யுங்க. அதுவும் புரட்சித்தலைவர் மீனவர் சமுதாயத்தின் மீது மிக பாசம் உள்ளவர், மீனவ நண்பன் படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி கண்டவர். அப்படிப்பட்ட மனுஷன் பிறந்த நாளை வந்து அதை துக்க நாள் அறிவிக்கணும், மீனவர்லாம் காணும் அப்படின்னு இருக்கணும். அதே நம்ம தளபதி பார்த்தாரா இல்லையா? இப்ப தமிழ்நாடு பினாமி ஆட்சி நடக்குதுங்க, ஒரு சந்தேகம், பிஜேபியோட பினாமி ஆட்சியா இல்ல சேகர் ரெட்டியோட பினாமி ஆட்சியான்னு தெரியல.
முத முத மக்கள் 2000 ரூபா கட்டுக்கிட்டா பார்த்து சேகரடி வீட்டில் தண்டாப்பா. அதே மாதிரி ரூபா நோட்டை முடக்கிறாங்க, பிஜேபி எம்எல்ஏ வீட்டில் 2000 நோட்டு போறது பெரிய கல்யாணம், கோடிக்கணக்கன் நடத்தார மோடி கவர்மெண்ட் இருக்காரா, வாயை இதையும் மூடிக்கிட்டு இந்த மோடி மஸ்தான் இந்த ரைடுகளாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏடி இங்க தேவை எம்பி எலெக்ஷன் வரைக்கும், அதுக்கப்புறம் கேட்டி விட்டுருவாரு. அவர் பயங்கர கிரிமினல், கிரைம்ல நம்பர் ஒன் அவரு. இந்த கேஸ கொண்டே வர மாட்டார், வந்தாலும் தள்ளி போட்டே வருவார். ஏன்னா எனக்கு பொதுவாகவே தெரியும் மோடியோட வேலை என்னன்னு. அந்த காலத்தில் அவன் பார்த்துருவோம் ரோட்டு வருமா, மோடி மஸ்தான் பாம்பகம் கீழி சண்டை வருது சண்டை வருது சொல்லுவான். ஒரு பயலாவது ஒருத்தராவது நம்ம பாம்பு கீழி சண்டையை பார்த்துருக்கோமா? கடைசி வரைக்கும் விட மாட்டான். அதே தான் மோடி, ஆக்ஷன் எடுக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லுவான். ஒருத்தர் மேலே ஆக்ஷன். இன்னைக்கு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராடு, ஆயிரக்கணக்கான கோடிய வங்கியில் திருடி வெளிநாட்டில் போய் செல்பா செட்டில் ஆனவன் பூரா மோடியோட போட்டோ எடுத்தவன் தான்டாப்பா. இந்த தாடியோட போட்டோ எடுத்தவன் தான் இன்னைக்கு பல கோடி இந்த நாட்டில் கொள்ளையடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் தங்குறவன். அப்ப யார் உதவி பண்றது? அதே மாதிரி ஒவ்வொரு ரைடுக்கும் என்ன ஆக்ஷன் நடக்கிற, திருட்டுக்கு துணை போகிறவன் திருடன். நான் பிரபரை சொல்ல மன்னிக்கணும், பழமொழியை சொன்னேன், உஷார் நீங்கிறோம் தவறா உன்னை நாளைக்கு மோடியை திருடன் சொல்லிட்டான் வாசிக்கிறோம் சொல்லாதீங்கப்பா அப்படி சொன்னாலும் கவலை இல்லை. என்ன செய்ய போறானுங்க, உள்ளே இருக்க போறோம் வெளியே இருக்கிறது உள்ளதுக்கு போக போறோம். தப்பா இது நியாயத்தை தானே நம்ம சொல்றோம், உண்மையை சொல்ற பரம்பரை தானே நடிகை வெளியின் பரம்பரை, இதுக்கெல்லாம் பயப்படுவான். அப்படியே கேஸ் வந்தா கேஸ மாத்தி விடுவாரு, தள்ளி 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 போட்டுருவாரு. அந்த காலத்திலேயே எங்க தாத்தா சொல்லுவாரு, டைரக்டா ஜட்ஜ் ஆறுது வேற, நேரடியா ஜட்ஜ் ஆறுவங்க வேற, வக்கீல் ஆறுந்து வாதாடி வாதாடி பல ஆயிரக்கணக்கான பொய்களை சொல்லி கேஸை வெற்றி பெற்று பிறகு ஜட்ஜாக உட்கார்வார்கள். அப்ப எங்க தாத்தா சொல்லுவாரா, அதாவது உட்கார்ந்த ஜட்ஜா உட்கார்ந்தவன என்ன கூப்பிடணும் தெரியுங்களா? வக்கீல் வந்து மை லார்ட் என்றால் ஆண்டவனே. ஆங்கிலத்தில் மை லார்ட் என்றால் தமிழ் ஆண்டவனே என்று அர்த்தம். அது எங்க தாத்தா கேட்பாரு, என்னடே 1000 பொய் சொல்றவன்லாம் ஆண்டவனாடா? அந்த மாதிரிதான் மோடி கேட செஞ்சிட்டு இருக்காரு, அப்படிதான் செய்ய போறாரு. இது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, என் மேல கேஸ் போட முடியாது, எங்க தாத்தா மேலதான் போடணும். எப்படி செயல மேல சொத்து குறிப்பு கேஸ் போட முடிஞ்சவனால போட முடியல, செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி தாத்தாவும் செத்து போயிட்டாரு. மீதி பேரன் போடுறியா போடுறாடே, இதுக்கெல்லாம் பயந்தவன் நாங்க இல்லடா, உண்மையிலே சுட்ட கேஸே பார்த்தவங்கடா நாங்க. இந்த அனிதா பொண்ணு சொன்னே, அந்த பொண்ணு செத்த உடனே கவர்மெண்ட்ல செக் போச்சு, தூக்கி அடிச்சான் செக் வாங்கல, பின்னாடி வாங்கினான், அந்த வேற விஷயம். அந்த நேரத்தில் அந்த கோபம் தன்மானம் போட்டா செக்கத்துக்கு வெளியே வேணான்னு. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். எலெக்ஷன்ல பணம் கொடுப்பான், வாங்கிக்கோ. யார் பணம்? மந்திரி எம்எல்ஏ எங்க அப்பா ஆத்தா வீட்டில் பரம்பரை சொத்தா, என்ன ராஜராஜேஸ்வர பரம்பரையா, பில்கேட்ஸ் பரம்பரையா, அவனுங்க பிச்சைக்கார பயலுக, நம்ம காசு திருண்ண பயலுக. 5000 கொடுத்தா வாங்காத, 10000 கேளு. 10000 கொடுத்தான்னா 20000 கேளு. கோடி கோடி அடிச்சு வச்சிருக்கான், வா ஓட்டு போனோம். தினம் தினம் உழைத்து சம்பாதிக்கிறீர்களே அந்த பணம், தினம் தினம் உழைத்து சம்பாதித்து ஒவ்வொரு சொட்டு வேர்வை சிந்து ஒவ்வொரு பொருள் வாங்க போதும் வரி கட்டுகிறீர்களே, உங்களுடைய பணம், உங்கள் பணத்தை வைத்து உங்களை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். சிறிய சிறிய இலாக்களை போட்டு பெரிய பெரிய சுறாக்களை பிடிக்க பார்க்கிறார்கள். விடாதீர்கள். ஆர்கே நகர் தொகுதி பார்த்தீங்கல்ல, டிடிவி எல்லாம் தேய்க்கிறாளா அவன், அவன் யாருன்னே தெரியாதியா, வெறும் பணம் விளையாடுச்சு. ஒரு தகுதி சரி, 234 தொகுதிக்கு வாடி வெப்பமா போனுங்க ஆப்பு.